ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான முடக்கத்தான் சூப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 இன்ச் அளவு இஞ்சி 5 பூண்டு பல ரெண்டு ரெண்டாக வந்து நறுக்கிட்டு அது சேர்த்துருக்கேன். 6 அல்லது 7 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, ரெண்டும் வந்து சரிசமமாக எடுத்துக்கோங்க. உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. நான் மீடியம் சைஸில் உள்ள தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு நம்ம அந்த அரைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அரைச்ச விழுதை வந்து நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்த மாதிரி சுடுதண்ணி வச்சுட்டேன். இந்த சுடுதண்ணி வந்து நான் வந்து 2 கப் அளவு வச்சுருக்கேன். இப்போ நான் 2 பேருக்கு சூப் செய்கிறனால 2 கப் அளவு தண்ணி இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்தாச்சு. மிக்சி கப் கொஞ்சோன்னு அலசி இதில் ஊற்றிட்டேன். இதை வந்து நீங்கள் 1-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ நம்ம முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும்னா நல்லா 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா வந்து நுரைச்சி இந்த மாதிரி கொதிச்சு வரும். கொதிச்சு வரையில 2 கை அளவு முடக்கத்தாங்கீரை எடுத்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் முடக்கத்தாங்கீரை எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் தோசை தான் பண்ணி சாப்பிட்ணும், இது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. இது மாதிரி நீங்கள் 11:30 போல் சூப் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் இந்த சூப் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். எகெயின் வந்து 1-2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு அந்த கீரையில் உள்ள எல்லா எசன்ஸும் இறங்கி கீரையை சுருங்கிடணும். அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி நல்லா அழுத்தி விட்டுருவாங்க. அந்த கீரையில் உள்ள ஃபுல் ஜூஸும் இதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றி நான் வடிகட்டி உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடணும். ஏன்னா இதில் நிறையா நம்ம ராவாக தான் எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். அதோடய ஸ்மெல் அதிகமாக இருக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு முடக்கத்தான் இலையை வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காது வலி இருக்கவங்க சாப்பிட்லாம், சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் பெண்கள் முக்கியமாக இதை எடுத்துக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீடியோவில் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இந்த இது சம்மந்தமாக நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும், குழம்போ துவையலோ இல்லை தோசையோ எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மழை சீசன் வருது, இருமல் சளி எல்லாத்துக்குமே மூட்டு வலி இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இப்போது இருக்கும். அந்த மாதிரி இருக்க பெண்கள்லாம் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 3 தடவை குடிச்சிங்கன்னா போதும், நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.